ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் திருப்பூரூர் கோவில் போயிட்டு வீட்டுக்கு போகலான்னு வெளியில் வரும்போது நம்ம 90's கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச அச்சு மருதாணி இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கும் வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. பாட்டிமா எனக்கு இதை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களும் சரி அப்படி சொல்லிட்டு, அவங்களுக்கு நான் தான் முத போனி போல் இருக்குது, அதனால் சாமிக்கிட்ட வேண்டிட்டு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா கையை நீட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கையை நீட்டின உடனே இந்த அச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே விபூதி வாங்கின அச்சு கையில் இருந்தது. பாட்டிமா உடனே அவங்க கையில் இருந்த துணியை எடுத்து என் கையை துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க கையில் இருந்த அச்சு எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நான் எங்கள் சின்ன வயசில் திருவிழாவில் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பல வருஷம் கழித்து இப்போ தான் நான் வைக்கிறேன். அப்போது 10 ருபீஸ் அப்படி இருந்துச்சு, இப்போ வந்து 20 ருபீஸ் தான். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, 10 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டிமா வந்து கையில் இருக்க எல்லா இடத்தையும் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வாட்டி உங்கள் கையில் அச்சு மருதாணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும், அச்சு மருதாணி பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி.